பாஜக கூட்டணியை பாமக தேமுதிக புறக்கணிக்குமா என்ற கேள்வி எழும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை பாமக தேமுதிக புறக்கணிப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தேமுதிக பாமக ஆகியவை பாஜகவுடன் கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு அவைகள் புறக்கணிக்கப் போகின்றன என்று தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை பாமக தேமுதிக புறக்கணிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தேமுதிக பாமக ஆகியவை அதிமுக கூட்டணியில் இணைய முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூட்டணி தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸை அதிமுக சார்பில் இரண்டு முறை சந்தித்து பேசியிருந்தார் சி வி சண்முகம். இந்நிலையில் பாஜக கூட்டணியை பாமக தேமுதிக புறக்கணிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் பாமக தேமுதிக கூட்டணி அமையும் என பாஜக தொடர்ந்து கூட்டணிக்குள் இழுப்பதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்த நிலையில் பாமகவும் தேமுதிகவும் பாஜக கூட்டணியை புறக்கணித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த இரண்டு கட்சிகளுமே அதிமுக தலைமையிலாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்க முடிவு செய்திருப்பதாகவும் இது குறித்தான அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே பாமகவினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸை முன்னாள் அமைச்சர் அதிமுக தரப்பிலிருந்து சி வி சண்முகம் இரண்டு முறை நேரில் சென்று பேச்சுவார்த்தையினை நடத்தியிருந்தது அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் மூலமாக வெளியாகியிருந்தன. அதே போன்று தேமுதிகவை முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவரது பிரேமலதாவை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததாகவும் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இரண்டு கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று இருப்பதாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நேற்று அதிகாரப்பூர்வமாக பேட்டியிலும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவும் பாமகவும் அங்கம் வகிப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று இருப்பதாக தகவல்கள் வேளையாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அதேவேளையில் பாஜக கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் அதே போன்று ஐஜேகே புதிய நீதிய கட்சி அதே போன்று தேவநாதன் யாதவினுடைய இந்திய கல்வி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நான்கு கட்சிகள் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்க இருப்பதாக முடிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணிகள் கட்சியினுடைய தலைவர்களை இன்று பாஜகவினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளராக இருக்கும் அரவிந்த் மேனன் நேரில் சென்று ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களையும் இன்று மாலை முதல் தொடர் சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பின் முன்னோட்டமாக ஜி கே வாசன் அதனைத் தொடர்ந்து தேவநாதன் யாதவ் அதே போன்று ஏ சி சண்முகம் பாரிவேந்தர் உள்ளிட்ட கட்சி தலைவர்களை பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் சந்தித்து பாஜகவினுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது பின்னர் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் மூலம் முடிவு செய்யலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அதாவது நாளை மறுதினம் பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கிறார். பாஜகவினுடைய அந்த என் மண் என் தேசம் என்று சொல்லக்கூடிய அந்த நடைபயண யாத்திரை முடிந்த பிறகாக ஒரு பொதுக்கூட்டம் பாஜக தரப்பிலிருந்து திருப்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை அந்த பொது மேடையிலேயே அறிவிக்க அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நாளை ஒரு தினம் மட்டுமே இருப்பதனால் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று அவசர அவசரமாக பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் மற்றும் தமிழகத்தினுடைய பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையினை நடத்தியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை மூலமாக பாஜகவினுடைய கூட்டணியை பாமகவும் தேமுதிகவும் புறக்கணித்திருப்பதாகவே இந்த இன்றைய நிகழ்வு என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் பாமகவும் தேமுதிகவும் பாஜக கூட்டணியை புறக்கணித்ததோடு அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையினை நடத்தி வருகிறார்கள். அண்மை தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.